நீட்டு நல்லதான், நீட்டை பற்றி உங்கள் கருத்து என்ன, நீக்கலாமா வேண்டாமா? ஜி, நீட்டே கெட்டது ப்ரோ. நீட்டுன்னு சொல்லி சொல்லி எல்லாத்தையும் ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க. பணம் காசு உள்ளவங்க, பெரிய வசதி இருக்கவங்க, இப்புறம் இந்த பெரிய பெரிய ஜாதிக்காரங்க தான் படிக்கணும்னு நினைக்கிறாங்க. எங்களை மாதிரி ஆளுகள்லாம் படிக்கக்கூடாது, பெரிய ஆளாகக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. என் தம்பி கூட ஒருத்தர் இருக்கான், அவனும் அப்படி தான், நானும் நீட்டு படிக்க வைக்கணும். தம்பி எங்கே இருக்காப்ல? இங்கே தான் இருக்காப்ல, பக்கத்தில். நானும் கோச்சிங் கிளாஸ்லாம் அனுப்பிவிடலான்னு பார்க்குற வசதி இல்லை ப்ரோ நமக்கு. நம்ம எங்கே போய் அவங்கள போய் படிக்க வைக்க, அதுக்கு யாரும் நமக்கு பணம் கொடுப்பா? தம்பி, நீ வந்து நீட்டுக்கு படிக்கிறியா, டாக்டராக போகிறியா? எனக்கு விருப்பம் இல்லை, நான் வந்து எக்கனாமிக்ஸ் குரூப் தான் எடுத்திருக்கேன். எக்கனாமிக்ஸா? உன்னை டாக்டர் ஆக சொல்கிறாங்களா? கட்டாயப்படுத்துகிறாங்க, சொன்னால் கேட்கவே மாட்டேறாங்க. நீங்களாவது சொல்லி புரியும் ப்ரோ, எக்கனாமிக்ஸ் படித்தாலும் டாக்டர் ஆகக்கூடாதா? ஆ, ஆகலாம் ஆகலாம், வாழ்த்துக்கள், டாக்டர் ஆயிடுவோப்பா. என் தம்பி ஆகாம ப்ரோ, நீங்கள் வேறு. ஆ, நல்லது, வாழ்த்துக்க. தமிழக அரசு நடத்தின நீட் பயிற்சி பள்ளியில் படித்த மாணவர்கள் எல்லோரும் ரொம்ப பயிலாக இருக்கிறதா ரிசல்ட் வந்திருக்கு, அதை பற்றி உங்கள் கருத்து என்ன? பொதுவாக தமிழக அரசை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து வந்து நீட் தேர்வை வந்து எதிர்த்துட்டே இருக்காங்க. திறமையான மாணவர்களும் திறமையான மருத்துவர்களும் உருவாகிறத எதிர்க்கிறது தான் இந்த தமிழக அரசு, இந்த திமுக அரசு. இப்போ அரசாங்கம் நடத்தக்கூடிய மையங்கள்லேயே படித்தவன் நிறையா பேர் ஃபெயிலாயிருக்காங்கன்னா இது எதை காட்டுதுன்னு சொன்னால், நடத்தினது ஏதோ வந்து வாதியார் நடத்தின மாதிரி தெரில. திமுகவில் இருக்கிறவங்களும் நீட் தேர்வை வேண்டான்னு சொல்கிறவங்களும், அதுவும் இல்லாமல் தமிழ்நாடு பாடநூல் கழக பிரிவு தலைவராக இருக்கார்ல லியோனி, இவங்கெல்லாம் சொல்லி கொடுத்தா இப்படி தான் நிறைய மாணவர்கள் வந்து ஃபெயில் ஆவாங்க. இதில் என்னென்னா நெகட்டிவ் மார்க், ஜீரோவை விட குறைவான மார்க்குகள் எடுத்து நிறைய மாணவர்கள் ஃபெயில் ஆகியிருக்காங்க. தமிழக அரசு இப்போ வந்து அவங்களே வந்து ஃபெயிலாக்கிற நோக்கத்தில் வந்து பாடம் நடத்திருப்பாங்கன்னு சொல்கிறீங்க, அது காரணம் என்ன? இல்லை, அதுக்கு காரணம் நீட் தேர்வை வந்து எப்போ கொண்டு வந்தாங்களோ கல்வி வியாபாரமாகறதை வந்து ஒழிக்கணும் அப்படிங்கிற நோக்கோட, தரமான மருத்துவர்களை உருவாக்குற நோக்கோட தான் மத்திய அரசு இந்த நீட் தேர்வை வந்து கொண்டு வந்தது. ஆனால் ஆரம்பத்திலிருந்தே திமுக நடத்தக்கூடிய தனியார் பள்ளிகள் வாழணும் அப்படின்னு சொல்லி ஒரு சிலருடைய சுய லாபத்திற்காக பணம் சம்பாதிக்கிறக்காக நீட் தேர்வை எதிர்த்து பல மாணவர்களுடைய வாழ்க்கையை கேள்விக்குறியாக்குனது தான் இந்த திமுக அரசாங்கத்துடைய சாதனை. அதனால் அவங்க ஆரம்பத்திலிருந்தே நீட் தேர்வை எதிர்க்கிறாங்க. இப்படி கூட நீங்கள் சொல்கிற மாதிரி கூட திமுக அரசாங்கம், இந்த தமிழக அரசாங்கம் வந்து நீட் தேர்வை வந்து அந்த மையத்தில் வந்து குளறுபடி பண்ணியிருக்கலாம்னு சொல்லி சொல்கிறோம். அரசு பள்ளி மாணவர்கள் ஃபெயில் ஆகிருக்காங்க, அரசு அதை தான் எதிர்பார்க்குது. ஏன்னா அதிகமான தேர்ச்சி விகிதம் கம்மியாக இருந்தால் மட்டும்தான் நீட்டை எதிர்க்க முடியுன்ற சூழ்நிலை உருவாயிருக்கு. நீட்டை எதிர்க்கணும்னா தேர்ச்சி விகிதம் கம்மியாக தான் காமிச்சாகணும். ரெண்டாவது, தமிழ்நாடு அரசை பொறுத்தவரையில் அந்த நீட்டு தேர்வில் யாரெல்லாம் இறக்குறாங்களோ அந்த பணத்தை வைத்து அரசியல் செய்யக்கூடிய அநாகரிகமான செயல் இந்த நீட்டை வச்சு ஒரு வியாபாரம் நடந்துட்டு. நல்லது, நீட்டை வந்து தமிழக அரசு நீக்குமா? கட்டாயம் நீக்கவே முடியாது, அது வாய்ப்பு இல்லை. அதை வச்சு இன்னொரு 4 வருஷம் அரசியல் பண்ணலான்றது தான் திமுகவுடைய நோக்கம். நீட் எக்ஸாமுக்கு கவர்மெண்ட் சொல்லி கொடுத்த இடத்துல வந்து எல்லோரும் ஃபெயில் ஆகியிருக்காங்க, யாருமே பாஸ் ஆகலை, அதை பற்றி உங்கள் கருத்து என்ன? கவர்மெண்ட்டுக்கு சரக்கு விற்கிறக்கே நேரம் சரியாக இருக்குது, இதில் எங்கே நீட்டுக்கு மாணவர்களுக்கு சொல்லி தரப்போகிறாங்க? நீட்டுக்கு சொல்லிக் கொடுக்கூடாதா, சரக்கு விற்றா? சரக்கு விற்கிறக்கே நேரம் சரியாக இருக்குது, இவங்க தனியாக கமிட்டி ஓட்டு எங்கே அதை கரெக்டாக ஃபாலோ பண்ண போகிறாங்கன்னு தெரியல. நல்லது நல்லது, இவர் சொல்கிற கருத்து நல்ல கருத்து. சரக்கு விற்கிறக்கு ஆள் பத்தலையா, இதில் வாத்தியாருக்கு எங்கே போகிறதுன்னு கேட்குறாரு. நீட் எக்ஸாமை முன்னிட்டு தமிழக அரசு நடத்தின கோச்சிங் சென்டரில் நிறைய மாணவர்கள் ஃபெயில் ஆகியிருக்காங்க, ஆனால் தனியாக படித்தவங்க கோச்சிங் சென்டர் போகாதவங்கலாம் பாஸ் ஆகியிருக்காங்க, அதை பற்றி உங்களோட கருத்து என்ன? கருத்துலாம் கிடையாதுங்க, எங்கள் தளபதி என்ன சொல்கிறாரோ அதாங்க நான் கேட்பேன். என்ன சொல்லியிருக்காரு? நீட் வேணாம். எதனால் எதனால் வேணாம்? ஏங்க, அவர் வேணான்னு சொன்னால் நாங்கள் வேணாம் தாங்க சொல்லுவோம். நீட் வேணான்னா வேணாம் தான். காரணம்? காரணம்லாம் எங்களால் சொல்ல முடியாதுங்க. நீட்டு வேணாங்கிறீங்க? ஒரே வார்த்தை, நீட்டு வேணாம். ஆ, நல்லது. நீட்டு தேவையா தேவையில்லையா உங்கள் கருத்து என்ன? கட்டாயம் தேவைங்க, கட்டாயம் தமிழ் மக்களுக்கு. எதுக்காக? அந்த படித்தவங்க படிக்காத வித்தியாசம் தெரியாமல் இந்த காசை கொடுத்து நீட்டை ஈஸியாக பண்ணிட்டு போயிடுறாங்க, அதனால் கட்டாயம் வந்து நீட்டு தேவை. எல்லோரும் நிறையா ஃபெயில் ஆகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்களே. ஆமாம், நல்லா படிக்கலைன்னா ஃபெயிலாக தான் செய்வாங்க. பணக்காரங்க படிக்காமல் பாஸ் பண்ணிட்டு காசை கொடுத்து வாங்கிட்டு போடுறாங்க. ஏழை மக்கள் நல்லா பாஸ் பண்ணுறாங்க, அவனால் நீட்டு வந்து பண்ண முடியல, அதனால் ஈஸியாக அவங்க நல்லா படித்து நீட்டு ஏழை மக்களுக்கு கூட கிடைக்குது. நீங்கள் வந்து என்ன சொல்கிறீங்க, நீட்டு தேவையா தேவையில்லையா? கண்டிப்பாக தேவைப்படுங்க, எல்லோரும் படித்து தான் வாங்கணும். பணம் கொடுத்து நீட் இல்லைன்னா எல்லாருமே பணம் கொடுத்து சிவாரிசு பண்ணி எல்லாரும் பெரிய எல்லாம் வச்சு சிவாரிசு பண்ணியெல்லாம் உள்ளே போயிடுவாங்க. அதுவே பணம் இல்லை, நீட் எக்ஸாமில் பாஸ் பண்ணுறவங்க டாக்டர் ஆகுங்க. நம்மளுக்கு என்ன தேவை? நல்ல மருத்துவம், நல்ல இது தான் வேணுங்க. அப்போ கூட பாருங்கள், ஆஸ்பத்திரிக்கு போனால் பாருங்கள், அது பண்ணுறேன் இது பண்ணுறேன்னு எது நம்மளுக்கு புரியுற மாதிரி தெளிவாக சொன்னால் தான் நம்மளும் எதுவும் பண்ணவும் முடியும். இங்கே பாருங்க, இப்போ எண்ணெய் கட்டு போட்டு அனுப்பிச்சுட்றாங்க ஆஸ்பத்திரிலேயே, ஆனால் என்ன ட்ரீட்மெண்ட்டுன்னு அது தகுந்த மாதிரிலாம் கொடுக்கணும். இப்போ நீட் எக்ஸாம் வச்சுருந்தோம்னா அது மூலயமா கமௌண்ட்ரெலாம் டாக்டர் ஆகக்கூடாதுன்னு சொல்கிறீங்க? ஆமாங்க, அந்த மாதிரி தான் சொல்ல வரோம். தமிழ்நாட்டில் அரசு சார்பான நீட் பயிற்சி பள்ளியில்
படித்த மாணவர்கள் பெரும்பாலும் ஃபெயில் ஆகிருக்காங்க. அதை பற்றி உங்களோட கருத்து என்ன? அரசு சார்பாக வந்து படித்தவனே ஃபெயில் ஆகிருக்காங்களே தவிர, தன்னோட சுய முயற்சியால் படித்தவங்க எல்லாருமே பாஸ் ஆகிருக்காங்களே, அப்போ அவங்களோட சுய முயற்சியை தான் நான் பாராட்டினேன். இந்த அரசு வந்து நீட்டை எதிர்க்குது, அப்போ அவங்களோட கோச்சிங் எப்படி இருக்குங்கிறது இதன் மூலியமாக தெரிஞ்சுக்கணும். அதாவது இப்போ நீட்டு மட்டும் இல்லைன்னு வச்சுங்களேன், நான் ஒரு டாக்டர் ஆகியிருப்பேன் சரிங்களா. நீட் இருந்ததுனால என்னால் வந்து கான்ஃபிடன்ஸ்னே பண்ண முடியல. இன்றைக்கி என் வாழ்க்கையில் டாக்டர் ஒரு இதை வந்து இழந்துக்கிட்டு நான் ரோட்ல சுத்திட்டு இருக்கேன். டேய் டேய், நீ எல்லாம் 10வதுலயே 13 தடவை அட்டெம்ப்ட், நீ எல்லாம் டாக்டர் ஆயிடு. தம்பி 10வதுல எந்தெந்த சப்ஜெக்ட்ல பா ஃபெயில்? நீட் இருந்தா நான் டாக்டர் ஆகலாம், அவ்வளவுதான். 10வதே பாஸ் ஆகல. ஆமாண்ணே. ரொம்ப பேர் இப்படித்தான் சுத்துறாங்க, 10வதே 10 தடவை எழுதியிருக்காராம், நீட் இருந்தா நீட் இல்லைன்னா அவர் டாக்டர் ஆயிருப்பாரா. நல்லது தம்பி.